Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தை பூசம். தை பூசத்தினால வீட்ல நாங்க வந்து என்னென்ன சமைக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். பாய் காலையில வாசலுக்கு கோலம் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க. போறவங்க வரவங்க எல்லாரும் கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பாய அப்பா என்ன டெக்கரேஷன்ல கோலம் போட்டிருக்கேன்னு தெரியல. அப்பா எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி விசேஷ டைம்ல அவங்க எப்பயாச்சும் கோலம் போட்டாங்கன்னா உடனே பாருங்க. சாணி நம்ம வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ, அது கலவை. இங்கே ஒரு கோலம், அப்புறம் இந்த சைடு ஒரு கோலம். அப்பா கலர் காம்பினேஷன் பாருங்க. இங்கே ஒரு கோலம், அப்புறம் இந்த வாசப்படியில் ஒரு கோலம். அப்பா வந்து கோலத்துக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பாரு. எப்ப ஆய் சொல்லி என் கோலம் நல்லா இருக்கான்னு கேளு. கோலம் நல்லா இருக்குதா? சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்றேன் போற வரங்க எல்லாம் அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா காலில இருந்து ஒரு சிரிப்பு, கோலம் நல்லா இருக்குன்னு. அடுப்பத்தை வச்சாச்சு, பூ உல வைக்க போறேன். சாதனம் வந்து சாம்பார் பொரியெல்லாம் அந்த சாதனம் அந்த வேலை. ரொம்ப நாள் கழிச்சு அடுப்பை துவைக்கிறோம். ஒலையை கொண்டு வந்து சனா எல்லாம் காக்காவுக்கு வந்துட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போதான் ஒலைய வைக்கிறோம். ஏன்னா கடையா கடை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இப்போதான் வந்தோம். ஐயா அடுப்பு நல்லா எரியணும். சாம்பார் தான் வைக்க போறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு வந்து சமைக்க மாட்டாங்க சாம்பாருக்கு. அதனால நான் என்னென்ன காய் போட்டு சமைக்க போறேன்னா, மூணு காய் போட்டிருக்கேன். என்ன காய்ன்னு பாத்தீங்கன்னா கோழியவரை, பட்டவரை, பீன்ஸ். இது மூணையும் போட்டு நான் வந்து சாம்பார் வைக்க போறேன். என்னென்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, சாம்பாரு, ரசம், அப்புறம் வடை. என்ன தொட்டுக்க போறீங்க? உருளைக்கிழங்கு தொட்டுக்கா? இன்னும் உருளைக்கிழங்கு கூட்டு சவு சவு. உருளைக்கிழங்கு செஞ்சு சவு சவு கூட்டு நான் வந்து செய்ய போறேன். அப்புறம் பாயாச வடை எல்லாம் செய்ய போறேன். பாயாச வடையா? சரி சரி. இன்னைக்கு சாரணா பாயாச வடை செய்ய வரா. நான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஓல எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாக்குறேன். அடுப்பு இப்பயே வந்து டல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சு. சாம்பார் வைக்க போறேன். இந்த ஒரு அடுப்புல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பொரியலுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து சாம்பார் வைக்க போறேன். அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் பொறிட்டோம். வெந்தயம் பொரியும் போது கடுகு, சீரகம், அப்புறம் பெருங்காயம், செஞ்சோன்ன கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சிருக்கா ரெண்டு தக்காளியும் சேர்த்து வெங்காயம் தக்காளியும் இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். அதில் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட எடுத்து வச்சிருக்க மல்லித்தலை, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க காய்களையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எடுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சாரா. எடுத்தே இல்லை, கட் பண்ணி வை, கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு குழுவால் வந்துருச்சு. நான் சாதம் அடிக்க போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு தூக்கி பிசம்ப இங்கே போட்டு சானா. ஆ ரசம் இல்லை, சிக்கன் எடுத்துக்கிறேன் நான் வரேன். காய் வந்து எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த காய் ஏத்த உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த காயை நல்லா வதக்கிக்கலாம். பிரியா வந்து அடுப்புல சாப்பாடு வடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டிருக்க உருளைக்கிழங்கு வந்து அடுப்பு சும்மா இருக்கு. அதனால இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் அதுல வேக வச்சுக்கிறேன் அடுப்புல. என்னோட அடுப்பு சீக்கிரம் வந்துச்சு.
உருளைக்கிழங்கு வந்து அடுப்புல போட்டாச்சு. இந்த அடுப்பு இப்ப சும்மா இருக்கு. அடுத்து வந்து நான் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப பிரியங்கா வெங்காயம் தக்காளி எரிஞ்சு கொடு பிரியங்கா. உருளைக்கிழங்கு வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு இந்த வேகாதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி எரிய சொல்லி சொல்றேன். காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்ப இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன், அதனால உப்பு நான் சேர்க்கல. இப்ப இந்த மசாலா வந்து இந்த காய்கறிகளோட ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அதக்குனதுக்கு அப்புறம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்கு தகுந்த ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வேகட்டும். ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன், மிளகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க பூண்டு. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இது சமைச்சிட்டு இருக்கும்போது மாமா பார்த்தீங்கன்னா காலையில தான் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. லேட்டாக போயிட்டு வந்ததுனால மாமா வந்து தூங்கிட்டாங்க, சாப்பிடல ரஞ்சித் மாமா. அதனால அவங்க வந்து காலை டிஃபன் வந்து இப்போதான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்காக நான் தோசை சுட்டுட்டு இருக்கேன். காய் வந்து ஓரளவு வந்து வெந்துருச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா எடுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு வந்து வச்சுட்டேன். எதுக்குன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலான்றதுக்காக இந்த பருப்பை வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த சாம்பாரில் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கொல கொலன்னு வேணாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் எடுத்து வச்சிருக்க கடுகு, கடுகு வந்து கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் எடுத்து வச்சிருக்க வரமிளகாயை சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியறதுக்கும் வரமிளகாவும் பொரிஞ்சிருக்கும். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வரம பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம்லாம் நான் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கத இதில் போட்டு இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் வந்து பச்சை வாசனை போகும். இப்போ வதக்கிட்டு நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த குக்கரில் பருப்பு புளி கரைசி வச்சுருக்கேன். அதில் தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் இதை நான் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். ரசத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுரம் வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு ரெண்டு செகண்ட் இருந்துச்சுன்னா ரசமும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் குழம்புக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றின தேங்காயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதனால அந்த புளி தண்ணியே வந்து இதில் நான் சேர்த்து ரசத்துக்கு ஊற்றுனது போக மீதி இருந்த புளி தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்து தேங்காய் ஊற்றுனதுனால கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். சாம்பாரை இறக்குனதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேக போட்டுக்கலாம் சவு சவு கூட்டுக்கு. அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சவு சவுக்கு தகுந்த பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும்.
ரசம் வந்து பாத்தீங்கன்னா ரசமும் வந்து நொர வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை இறக்கி வச்சிட்டு நம்ம அடுத்து வந்து பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாயாசம் ரெடி பண்ணிக்கிறேன் அதுக்கு முந்திரி திராட்சை பாயாசம் எடுத்துக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் பாயாசம் எடுத்துக்கேன்னு சொன்னா சேமியா எடுத்துக்கேன் அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து முந்திரி பருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கிறேன் முந்திரி வந்து கலர் மாறிடுச்சு இப்ப திராட்சையும் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் போதும் உப்பி போயிரு திராட்சை அந்த மாதிரி கொஞ்சம் இதோட இதை எடுத்துக்கலாம் திராட்சை பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாயிருச்சு இப்போ இந்த திராட்சையும் முந்திரியும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் திராட்சையும் முந்திரியும் எடுத்துட்டேன் அது மீதி இருக்க நெய்யிலே நான் எடுத்து வச்சிருக்க பாயாசத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் அப்ப இந்த பாயாசத்துல நெய் விட்டு வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பாயாசத்தை வந்து இப்ப நல்லா வறுத்துக்கிறேன் சேமியா பாத்தீங்கன்னா சேமியா கலர் வந்து அந்த நெய்யில வறுத்ததுனால கலர் வந்து மாறிடுச்சு இப்போ சேமியா இறக்கிக்கலாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பை நம்ம இறக்கி வச்சுட்டு சவு சவு செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுக்கலாம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு ஒரு 1.5 செம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பால் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடி ஏறினதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம போடுற சேமியாவுக்கும் பாயாசத்துக்கும் சரியாக இருக்கும் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பிரியங்க தான் வந்து வெங்காயம் கட் பண்ணா பார்க்குறா புகழ்ச்சி பிடிக்காது வெங்காயத்தையும் வந்து நம்ம புகழ்ச்சி பிடிக்காது பிரியங்காக்க ஆனால் முழு வெங்காயத்தை இதில் போட்டிருக்கா பாருங்க இதை வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தானே சீக்கிரம் மசிஞ்சு தெரியல இன்னைக்கு காலையில கடை பார்த்துட்டு இருந்தனால லேட்டாக போச்சு காய வாங்கிட்டு போன வெங்காயத்துலயே சமைச்சிருக்காங்க நம்ம வீட்டில் லேட் ஆயிடுச்சு வெங்காயம் கொஞ்சம் வந்து வதங்கட்டும் இந்த வெங்காயத்தை வந்து பிச்சு கொடுக்குறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்கு இது கூட வந்து என்ன நான் செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் போட்டு பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்குக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி வந்து வதக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இது கூட நான் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் சின்ன ஸ்பூனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி இதையும் சேர்த்து இந்த பச்சை வாசலில் போகிற அளவுக்கு இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம் உப்பு வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதனால இந்த மசாலாவோட கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருக்கேன் வேக வச்சு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன் மாமாவுக்கு தோசை ஊற்றிக்கிறேன் இந்த
உருளைக்கிழங்க அந்த மசாலாவோட நல்லா வந்து கொஞ்சம் நம்ம சிம்லயே வச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுடு தண்ணி கொதிஞ்சிருச்சு. இப்ப 200 பால் சேர்த்துக்கிறேன். இதுல 200 பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சக்கரை சேக்கறான்னு சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம்னு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாலும் நம்ம ஊத்தி இருக்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொதிஞ்சதுக்கு அப்புறம் சேமியா போட்டுக்கலாம். அங்கிட்ட பாயாசம் கொதிஞ்சிட்டு இருக்கு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா சவு சவு கூட்டு செய்ய போறேன். அதுக்கு கொஞ்சமா தான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா ஓரளவு வதங்கிருச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க சவு சவு சேர்த்துக்கிறேன். சவுச்சவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த எண்ணெயிலே இந்த சவுச்சவ் வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சவுச்சவ் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த சவுச்சவ் பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே வந்து இருக்கு பிரிப்பா எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாயாசத்துக்கு பாலும் சுடு தண்ணியும் வந்து கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். அந்த சக்கரை வந்து கொஞ்சம் கரையட்டும். சக்கரை அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு. 1 கப் போதும். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட்டை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். சட்டி காய வச்சா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு இறக்கி சவு சவுல கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் இல்லாமல் நான் வந்து தாளிச்ச சட்டியை தான் வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே வந்து 1-2 நிமிஷம் வந்து நம்ம கொஞ்சம் சுருளை விட்டு வதக்கிக்கலாம். இதை வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சு வச்சு இதில் வந்து நான் எடுத்து வச்சிருக்க பாயாசத்தை சேர்த்துக்கிறேன். பாயாசத்தை நம்ம வந்து அரை வேக்காடோடய பாதி வெந்தோடனே நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப வெந்து போச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயாசத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கடைசியாக வடை அப்பளம் போட்டுக்கலாம். வடைக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நான் உளுந்து ஊற போடும் போதே பச்சரிசி கொஞ்சம் வந்து நான் சேர்த்துட்டேன். அதனால் நான் பச்சரிசி எதுவும் சேர்க்கலை. இதில் என்ன சேர்க்குறேன்னா நான் இங்கே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகும், மிளகு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை. வீட்டில் உள்ள முருங்கைக்கீரை
மரத்துல உள்ள முருங்கைக்கீரை. மரத்துல இருந்து நம்ம வீட்ல இருந்து முருங்கைக்கீரை. வடைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வடைக்கு வடை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே சின்ன அப்பளமா தான் எடுத்திருக்கேன். இதா இல்லை பெருமா இனிமே தான். ஆ சரிங்க பெருமா. ம் சரியா. சாச்சி இப்ப அடுத்தது வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மூணு வடை எடுத்துட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு வெந்துட்டு இருக்கதை எடுத்துக்கலாம். தம்பி கோகுலே கதிர வாங்க சாமி கும்பிட. கொஞ்சம் சரண சாப்பிட சொல்லலாம்.